ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹெட்லைட் கிரிக்கெட். ஐபிஎல் 2020 38th மேட்ச் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இடையே வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க. துபாய் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல் வரைக்கும் 16 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 113 விக்கெட் எடுத்திருக்காங்க 8.6 எக்கனாமியில். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 61 விக்கெட் எடுத்திருக்காங்க 7.7 எக்கனாமிலேங்க. ஸோ வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல்லையும். அதுக்கப்புறம் இந்த சேசிங் அப்படிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஐபிஎல்ல எந்த டீமும் சேஸ் பண்ண முடியாமல் இருந்தாங்க. ஆனால் இந்த இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்லேயே பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 4 மேட்ச் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் சூப்பர் ஓவரில் முடிஞ்சதை நம்ம பார்த்தோம். ஸோ கேப்டன்ஸ் வந்து டாஸ் வின் பண்ணால் பவுலிங் எடுப்பாங்களா இல்லை பேட்டிங் எடுப்பாங்களா கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்த ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் பற்றி நம்ம பார்த்தோம்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து சேம் லெவனில் தான் ஆட போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் இருந்ததில் அவங்க டீமில் வந்து மேக்ஸ்வெல் ஃபாரின் பிளேயர் வந்து பேட்டிங்கில் அவ்வளோ சிறப்பாக இல்லைனாலும் பவுலிங்கில் அவர் வந்து 4 ஓவர் ஒரு பார்ட் டைம் பவுலராக இருந்தும் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றாருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவரோட பிளேஸ் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாபுக்கு தேவை தான். அடுத்து அவங்களோட மீதி இருக்க ஃபாரின் பிளேயர்ஸ் கெயில், பூரான், கிறிஸ் ஜோர்டன் மூணு பேரும் வந்து நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்சஸ் இருக்க சான்ஸ் கம்மிங்க. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ஜுரியிலிருந்து ரிசர்வ் பண்ணுற ஹேட்மேர் ரெண்டு பேருமே வந்து திரும்ப அவங்க ஸ்குவாட் ரிட்டன் ஆகியே ஆகணுங்க. அவங்க ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ரெண்டு பேர் வந்தால் தான் பேலன்ஸ்டாக இருக்கும். ரஹானே அண்ட் அலெக்ஸ் கரே அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட சான்ஸை வந்து பெருசாக யூஸ் பண்ணலன்னு தான் நம்ம சொல்லணும். டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பவுலிங் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. பேட்டிங் ஆர்டர் மிடில் ஆர்டர்ஸில் தான் அவங்களுக்கு வந்து இன்னும் அமையாமல் இருக்குதுங்க. ஸோ வந்து இது இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கும். அடுத்து ரெண்டு டீமோட ப்ரீவியஸ் மீட்டிங் இந்த ஐபிஎல் நம்ம பார்த்தோம்னா வந்து ஸ்டாயினிஸ் வந்து ஒரு சூப்பரான நாக் ஒரு மேட்ச் ஆனார். அந்த மேட்ச்சில் வந்து அகர்வால் திரும்ப சேஸ் பண்ணுறதுக்கு ஆடி சூப்பர் ஓவரில் போய் தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணாங்க ரபாலோட சூப்பர் பவுலிங்கில். டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து 7 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அந்த 7 மேட்ச்லேயும் ஒவ்வொருத்தர் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட ரெண்டு டைம் அவங்க டீமில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலை. ஃபஸ்ட் மேட்ச்சில் ஸ்டாயினிஸ் வாங்கினார், அடுத்து பிரித்திஷா வந்து சென்னை கூட வாங்கினாருங்க, அடுத்து ஸ்ரேயஸ் ஐயர், அக்ஷர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின், நாட்சே அண்ட் தவான் லாஸ்ட் மேட்ச்சில் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்க டீமோட பர்பிள் கேப் ஹோல்டர் ரபாடா இது வரைக்கும் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலைங்க. ஆனால் அவர் இந்த ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காருங்க. கேஎல் ராகுல் இவரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் வந்து ஆடிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. அந்த 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து கேஎல் ராகுல் தான் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காருங்க. ஸோ வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுல் தான் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாரு. டெல்லி கேபிட்டலுக்கு ஆப்போசிட்டாக இவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 8 இன்னிங்ஸில் வந்து ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 24.5 தான் இருக்குது. ஆனால் மற்ற டீம் எல்லாமே வந்து அவர் 37 மேலே ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. டெல்லிக்கு ஆப்போசிட்டாக அவரோட ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 அந்த 14 பால்ஸில் ஒரு 50 அடிச்சிருக்காரு. அது வந்து ரன் சேஸ் அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஆப்போசிட் தான் அடிச்சிருக்காருங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் ஆடுறாரு ஆனால் ஆவரேஜ் கம்மியாக வச்சிருக்காருங்க. இதுதான் கிங்ஸ் லெவன் பஞ்சாப்பில் இருக்குது கேஎல் ராகுலோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது டெல்லிக்கு ஆப்போசிட்டாக. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி சீமர்ஸ், அதாவது டெல்லியோட ஃபாஸ்ட் பவுலர் பொறுத்த வரைக்கும் இந்த ஐபிஎல்ல 24 விக்கெட் எடுத்திருக்காங்க. டெப்த்தில் எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா 9.23 தான் வச்சிருக்காங்க. ஆனால் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒஸ்ட் எக்கனாமி ரேட் வச்சிருக்காங்க, 13.68 வச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளேயரில் கிறிஸ் கெயில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கு ஒரு பூஸ்ட் அப்படியே ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜினே சொல்லாங்க. அவரோட ரெண்டு மேட்ச் வின்னிங்லேயுமே கெயிலோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருந்தது. சூப்பர் ஓவரில் லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 அடிச்சு கொடுத்தாரு, அடுத்து ஒரு மேட்ச் 50 அடிச்சாருங்க. கெயில் இன்க்ளூஷன் வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப்புக்கு ஒரு இம்பார்ட்டனாக தாங்க இருக்குது. பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷம்மி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இருக்காரு, அர்தீப் சிங் வந்து நியூ பால் நல்லா போடுறாரு. ஸோ வந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் வந்து இப்போ செட் ஆகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வந்து 3 மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாலும் எந்த மேட்சும் வந்து ஈஸியாக தோக்கலைங்க, எல்லாமே க்ளோஸாக போய் தான் ஒரு லக் அப்படிங்கிற ஒரு ஃபேவர் இல்லாத மாதிரி தான் அவங்க தோத்துட்டு இருந்தாங்க. நான் இன்றைக்கி மேட்சை பொறுத்த வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் வந்து நல்ல மேட்சாக தாங்க இருக்கும். ரெண்டு டீமுமே ஸ்ட்ராங் டீம் தான். டாஸ் அண்ட் வந்து இதுதான் வந்து அவங்க டீமோட நிர்ணயிக்க போகிற ஒன்றா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.